Hi students, நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது NCERT CBSE 9th standard chapter 2 polynomials exercise number 2.5 அதுல 16th sum அதாவது இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் sum and இந்த chapterோட லாஸ்ட் sum என்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா what are the possible expressions for என்ன கேட்டிருக்காங்க அப்படினா what are the possible expressions for the dimensions of the cuboid whose volume are given below சரி cuboid அப்படினு கேட்டிருக்காங்க so cuboid உடைய volume முதல்ல என்னன்னு பார்த்துக்கலாம் volume of a cuboid cuboid's volume என்ன வரும் l * b * h வருமா சரி இப்போ இதுதான் இந்த வேல்யூன்னு சொல்லிருக்காங்க சோ இது நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணனும் இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இருக்குிறதுனால நமக்கு ஃபேக்டரைசேஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் இல்லனா ரொம்ப ஈஸியா பண்ணலாம் சரி இதுல என்ன பண்ணிருக்காங்க 3x2 12x னு கொடுத்திருக்காங்க இத ஃபேக்டரைஸ் பண்ணனும்னா நாம என்ன பண்ணலாம்னா வெறும் 3 உடைய மல்டிபிள்ஸ் மட்டும் வெளிய எடுத்தாலும் x வெளிய எடுத்தாலும் போதும் சோ நான் என்ன எடுக்கறேன் அப்படினா 3x அப்படியே வெளிய எடுக்கறேன் தென் x இது 3 மல்டிபிள்ஸ் வெளிய வந்ததுனா மைனஸ் 4 x ஆல்ரெடி வெளிய வந்திருக்கு அதனால x - 4 சோ இப்போ நம்ம இத ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு புக் ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா லெந்த்க்கு வந்து 3 பிரெத்க்கு வந்து x அண்ட் ஹைட்க்கு வந்து x - 4 கொடுத்திருக்காங்க அது பாசிபிலிட்டியே கிடையாது பாசிபிள் ஆன்சர் கேட்டிருக்காங்க பாசிபிலிட்டி அப்படி செக் பண்ணும்போது லெந்தை விட பிரெத் சின்னதா இருக்கணும் இப்போ பிரெத் பெருசா ஆயிடுச்சுனா பிரெத் தான் லெந்த்னு எடுத்துப்போம் சரியா இப்போ அவங்க கொடுத்த மாதிரி 3 வந்து லெந்த்னு வெச்சுக்கோங்க அப்ப x க்கு breadth னு கொடுக்கறாங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னீங்கனா height க்கு x - 4 னு கொடுக்கறாங்க அப்ப இங்க breadth க்கு என்ன வருது h x வருது அப்ப height க்கு இத விட கம்மியா இருக்கு நம்ம length ஓட breadth கம்மியா இருக்கும் அப்ப இங்க நீங்க வந்து length ஓட breadth கம்மியா இருக்கும் இல்ல length க்கு breadth ஈக்குவலா இருக்கலாம் சரியா இப்போ லெந்த் பாருங்க இங்க 3 ஏ கொடுத்து பாத்தீங்கனா இங்க 3 - 4 வந்து height க்கு minus ல வரும் எப்பவுமே மெஷர்மென்ட்ஸ் வந்து minus ல வராது அப்ப நமக்கு வந்து அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது வர மாட்டேங்குது இது செக் பண்ணி பாருங்க யூடியூப்ல நான் நிறைய वीडियोस பார்த்தப்போ அவங்களும் இதே தான் சொல்லிருக்காங்க லெந்த் பிரெத் ஹைட் னு சொல்லிருக்காங்க பட் திஸ் ஆன்சர் இஸ் ராங் ஏனா பிரெத்துக்கு நம்ம லெந்தை விட அதிகமா வேல்யூ கொடுத்தீங்கன்னா பிரெத் லெந்த் ஆயிடும் சரியா அப்போ இந்த வேல்யூ வரதுக்கு சான்ஸ் இல்ல இன் கேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இது பிரெத்தா எடுத்துக்கலாம் இது லெந்தா எடுத்துக்கலாம் இது ஹைட்டா எடுத்துக்கலாம் சரியா x வந்து லெந்தா எடுத்துக்கலாம் ஏனா இதோட வேல்யூ அதிகமாக வரப்போகுது எது எக்ஸ் உடைய வேல்யூ ஸோ நான் எதை எக்ஸ் லென்த்னு எடுக்கிறேன்னா இங்கே 3 into x minus 4 அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்குது ஸோ நான் இதை லென்த்னு எடுக்கிறேன் இதை பிரெத்துன்னு எடுக்கிறேன் இதை ஹைட்டுன்னு எடுக்கிறேன் ஏன்னா லென்த்துக்கு வந்து வேல்யூ பெரிய நம்பர் கொடுத்தோம்னாலும் இங்கே 5ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லுக்கு 5 கொடுத்தீங்கன்னா 5 minus 4 is 1 ஹைட் 1 இருக்கலாம் பிரெத்து லென்த்தை விட கம்மியாக இருக்குது ஸோ இங்கே லென்த் என்னது எக்ஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் வந்து 3னு கொடுத்துருக்காங்க லென்த் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா தான் இது ப்ராப்பராக உங்களுக்கு இந்த வால்யூமுக்கு லென்த்து பிரெத்து ஹைட்டு கரெக்டாக வரும் ஸோ லென்த் இஸ் எக்ஸ் அண்ட் பிரெத் இஸ் 3 அண்டு ஹைட் இஸ் எக்ஸ் மைனஸ் 4 எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே 16 சம்மில் செகண்ட் சப் டிவிஷன் அதுவும் அதே தான் வால்யூம்னு கொடுத்தாச்சு கியூபாயுடைய வால்யூம் என்னதுன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஓகே இப்போ என்ன கேட்குறாங்க 12 கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 8 கே ஒய் மைனஸ் 20 கே சரி இது எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே காமனாக இருக்குது அண்டு 4 டேபிள் அதாவது 4 மல்டிபிள்ஸ் காமனாக இருக்குது 4 த்ரீ சார் 4 டூ சார் 4 ஃபைவ் சார் ஸோ நான் என்ன பண்ணுறேன் 4 கே வெளியே எடுக்கிறேன் 4 கே வெளியே எடுத்தாச்சு தென் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 3 12 ஆகும் 3 இங்கே இருக்குமா 4 வெளியே எடுத்தாச்சு 3 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒய் மைனஸ் 5 ஓகேவா சரி இப்போ இது நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு வேல்யூ அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டும் இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் சரியா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா
3 into minus 5 is minus 15. Then, இங்க என்ன வருமோ? Plus 2 கேட்கிறான். அதாவது plus 2 வருது இங்க, இங்க minus 15 வருது. So, இங்க plus 2 ஓம் minus 15 ஓம் வருதுக்கு chances என்ன அப்படின் பார்த்தீங்கனா, குடுத்திருக்க இந்த value எடுத்துக்கலாமா? So, 3 into 5, sir. என்ன வருமோ அம்முக்கு minus வருமோ, answer plusல இருக்கு. அப்ப சின்ன வேல்யூக்கு நம்ம மைனஸ் கொடுத்தோம்னா பெரிய வேல்யூக்கு மைனஸ் வந்தோம்னா இங்கே ப்ளஸில் ஆன்சர் வருமா 5 - 3 இஸ் 2. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் ஒய் இதுக்கும் ஒய் கொடுத்துக்கலாம். தென் என்ன பண்ணுறோம் 4k இன்ட்டு 3y² இந்த 2 தான் எப்படி எழுதுகிறோம் -3y ப்ளஸ் 5y -5 எழுதுகிறோம். தென் இதுக்கப்புறம் இந்த 2 இங்கே பிரித்து எழுதியாச்சு. இங்கேருந்து என்னென்ன வந்து காமனாக எடுக்கலாம் இதில் 3y காமன் எடுக்கலாமா 4k அப்படியே வச்சு எழுதிக்குவாங்க 4k இங்கே 3y காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒய் மைனஸ் 1 இங்கே 5 காமனாக எடுத்தீங்கன்னா ஒய் மைனஸ் 1 கிடைக்குது. தென் இது ரெண்டுத்தில் காமன் என்னது ஒய் மைனஸ் 1. ஸோ 4k அப்படியே வச்சுக்கோங்க ஒய் மைனஸ் 1 நான் வெளியே எடுக்கிறேன் காமனாக இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது இதில் 3y இருக்குது தென் ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ இது என்ன வருது இது லென்த்தாக இருக்கலாம் இது பிரெத்தாக இருக்கலாம் இது ஹைட்டாக இருக்கலாம். ஸோ 4k இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இன்ட்டு 3y ப்ளஸ் 5. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நடுவில் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தரப்போ உங்களுக்கு மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் எதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருந்தால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.